13/12/2019 இன்றைய மர்லின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. முதல்ல உண்மையான வருமானத்தை சம்பாதிக்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். பிறகு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அவங்களையும் உண்மையான வருமானம் செய்ய வையுங்க, செய்ய உதவி பண்ணுங்கள். ஏன்னா சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம், தானம் வீட்டிலிருந்து தொடங்குங்கள். ஸோ இங்கே வீட்டிலிருந்து தொடங்குங்கிறதுக்கு வந்து ரெண்டு அர்த்தம். நம்ம குடும்பத்தினர் உறவினர்கள் அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அப்படியே வெளியில் சொல்ல ஆரம்பிங்கன்னு அர்த்தம். இன்னொன்று, தனக்குத்தான் முதல்ல நன்மை செஞ்சுக்கோங்க, அதுக்கடுத்தது உறவினர்கள், அதுக்கடுத்தது மற்றவங்க அப்படின்னும் வரும். கேள்வி, ஆனால் இதை தப்பாகவும் புரிஞ்சக்கூடாது. ஏன்னா நிறைய பேர், என் கணவனே மாறல, பாபா வீட்டில் பண்ணிட்டு தான் பண்ண சொல்லியிருக்கிறாரு, கணவனே மாறலைனா அதனால் அவர் மாறினதுக்கப்புறம் சேவை செய்கிறேன், இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கிறது செய்தி கொடுக்கணும். அவங்க ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலை, அது அவங்கவுங்களுடைய அதிர்ஷ்டம். கொடுத்துட்டு நீங்கள் மற்றவங்களுக்கும் கொடுக்கணும், அதை தான் அதோடைய அர்த்தம். அவங்க மாறி தான் நான் மாறணும் அப்படின்னா யாருமே சேவையை பண்ண முடியாது அப்புறம். சரி, கேள்வி, உண்மையான சந்தோஷத்தையும் சுகத்தையும் அடையிறதுக்கான வழி என்ன? சுகமும் அமைதியும் அடையிறதுக்காக பாபா கொடுக்குற வழி என்ன? தூய்மை. எங்கே தூய்மை இருக்குதோ அங்கே தான் அமைதியும் சந்தோஷமும் இருக்கும். பாபா தூய்மையான உலகத்தை, சத்யுகத்தை படைக்கிறார். அங்கே எந்த விகாரமும் இருக்காது. தேவதைகளை வழிபடுற பூஜாரிகள் அது எப்படி விகாரமே இல்லாமல் உலகம் உருவாகும்னு கேட்கவே மாட்டாங்க. அப்படி கேட்குறாங்கன்னா அவங்க தேவதைகளை வழிபடுறவங்க கிடையாது. ஸோ அது பின்னாடி சொல்வார். நீங்கள் சொல்லுங்கள், அப்படி கேட்குறாங்கன்னா நீங்கள் தேவதை பூஜாரியே கிடையாதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா அதுக்கு தானே மகிமை பாடுறாங்க, நிர்விகாரியே அப்படின்னு தானே தேவதைகளை மகிமை பாடுறாங்க. இப்போ நீங்கள் அந்த அமைதி சுகம் நிறைந்த உலகத்துக்கு போகணும். அதனால் இந்த அழுக்கான உலகத்தை புத்தினால் ஃபுல்லாக மறந்துடுங்க. அந்த அமைதி நிறைந்த சாந்தி தாமமும் அமைதியும் சுகமும் நிறைந்த சுகதாமமும் தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். அதாவது சொர்க்கமும் பரந்தாமம் மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். இந்த அழுக்கான உலகத்துடைய எந்த விஷயமும் உங்களுக்கு ஞாபகமே வரக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்கள் திறந்திருந்தாலும் இங்கே இருக்கிற விஷயத்தை பார்க்காம இருக்கணும். அதில் தான் டேலண்ட் இருக்குது இல்லையா? எங்கே போக போகிறோமோ அந்த உலகம் மட்டும்தான் நமக்கு தெரியணும். அந்த உலகத்துக்கு போகிறதுக்கு மெயின் என்னது? தூய்மை. அதை கெடுக்கிறது எது? இந்த கலிகுத்த விஷயங்கள். அதனால தான் அதை பார்க்காதீங்க, கேட்காதீங்க. வெறும் பாபாவையும் ஆஸ்தியையும் மட்டும் நினச்சிட்டு இருங்க, பரந்தாமத்தையும் சுகதாமத்தையும் மட்டும் நினச்சிட்டு இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தியுடைய அர்த்தம் என்ன? ஓம் நான் ஆத்மா சாந்தி, என்னுடைய சுயதர்மம் சாந்தி. ஓம் சாந்தின் சிவபாபாவும் சொல்லலாம், அவருடைய சாலிகிராம குழந்தைகளாகிய நம்மளும் சொல்லலாம். ஏன்னா ரெண்டு பேருமே ஆத்மா தான், ரெண்டு பேருடைய சுயதர்மமும் அமைதி தான். இப்போ ஓம் சாந்தினா என்ன அர்த்தம்? நான் ஆத்மா, அமைதியான தந்தையுடைய குழந்தைண்ணா, அமைதியான பரமாத்மாவுடைய குழந்தைண்ணா. சாப்பா, அதில் எல்லாமே வந்துடுது. ஓம் சாந்தியில் எல்லாமே வந்துடுது. அதனால் நீங்கள் வந்து அமைதியை தேடி காட்டுக்குள்ளும் போக வேண்டிய அவசியம் கிடையாது, அங்கே கிடைக்கவும் கிடைக்காது. ஆத்மாக்கள் அமைதியாக தான் இருக்குது. ஆத்மான்றதை மறக்கிறதுனால தான் நீங்கள் அமைதியை இழக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது, நீங்களே அமைதியின் சொரூபமாக இருக்கும்போது நீங்கள் அமைதியை தேடி போகிறது, அதில் என்ன அர்த்தம் இருக்குது? பாபா நமக்கு உட்கார்ந்து இதை புரிய வைக்கிறார். ஸோ இந்த விஷயத்தை மனிதர்கள் உங்களுக்கு போதிக்கலை, பரமபிதா பரமாத்மாவே போதிக்கிறார். ஏன்னா அவரை தான் நீங்கள் வாங்க, எங்களை சுகம் நிறைந்த அமைதி நிறைந்த உலகத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு கூப்பிட்டீங்க. எல்லா மனிதர்களுக்கும் சுகமும் அமைதியும் தான் விரும்புகிறாங்க. ஆனால் சுகமும் அமைதியும் அடையணும்னா அதுக்கு தூய்மை முக்கியம். தூய்மை இருந்தால் தான் இல்லை, தூய்மைக்கு பிறகு தான் சுகமும் அமைதியும் வரும். சுத்தமாக, அதாவது விகாரம் இல்லாத இருக்கிறவங்கள தான் தூய்மையானவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். விகாரம் நிறைந்தவர்களை அழுக்கானவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அழுக்கான உலகம் துவாபரயுகம் கலியுகம், அதிலும் குறிப்பாக கலியுகம், அதை சார்ந்தவர்கள் தான் கூப்பிட்றாங்க இறைவனை, வந்து எங்களை தூய்மையான உலகத்துக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்ட்டு. யாரை கூப்பிட்றாங்க? யார் நம்மளை அழுக்கான உலகத்தில் வந்து தூய்மையாக அழைச்சிட்டு போவான், தூய்மையான உலகத்துக்கு அழைச்சிட்டு போவாங்களோ அந்த சிவத்தந்தையை தான் கூப்பிட்றாங்க. ஏன்னா அவர் தான்
பழைய உலகத்துலேருந்து நம்மளை விடுவிச்சு அழைச்சிட்டு போகிறவர். ஸோ அப்போ விடுபடணும் அப்படின்னா கர்ம கணக்கு முடிக்கணும், அதுக்கும் பாபாவுடைய நினைவு தான் ஒரே வழி. தங்க யுகத்தில் தான் தூய்மை இருக்கும், இரும்பு யுகத்தில் அழுக்கு தான் இருக்கும். ஸோ தங்க யுகத்தை தான் நிர்விகார உலகம்னு சொல்லுவோம். இப்போ இருக்கிறது விகார உலகம். உலக மக்கள் தொகை ஏறிக்கிட்டே இருக்குது, குறையில இல்லையா? தங்க யுகம் வந்து நிர்விகார உலகம். ஸோ உலக மக்கள் தொகை ஏறிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பரிணாமத்துலேருந்து ஆத்மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. தங்க யுகத்தை வந்து நிர்விகார உலகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னாலே அங்கே ரொம்ப கம்மியானவங்க தான் இருப்பாங்க. யார் அந்த கம்மியானவங்க? கண்டிப்பாக தங்க யுகத்தின் தேவதைகள். அவங்களுடைய ராஜ்யம் தான் அங்கே நடக்கும், நிர்விகாரிகள் தான் அங்கே இருப்பாங்க. அதுதான் சுகம் சாந்தி நிறைந்த உலகம் அப்படின்னு சொல்லப்படுது. மற்றபடி இதுவோ துக்கம் நிறைஞ்ச உலகம். ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மா தான் துக்கம் நிறைந்த இந்த உலகத்தை சுகம் நிறைந்த உலகமாக மாற்றக்கூடியவர். அந்த தந்தை தான் நமக்கு சுகத்தின் ஆஸ்தியை கொடுக்கிறவர். அந்த தந்தையே சொல்கிறாரு, இந்த துக்கமான உலகத்தை மறங்க, அமைதியான உலகத்தை, சுகமான உலகத்தை நினைங்க. அமைதியான உலகம் என்னது? சாந்திதாமம், சுகதாமம், சொர்க்கம். இது ரெண்டுத்தையும் நினைங்க. பழைய உலகத்தை மறந்துருங்க. இதை நினச்சா தானே துக்கம் வருது, இதை நினைக்காதீங்க. சுகதாமத்தையும் நினச்சிடுங்க. இங்கே இருக்கிற விஷயம் வந்து பிடிச்சி இழுக்கும். எதுக்கு துக்கத்தை கொடுக்கறதுக்கு? அதுக்காக தான் இது எவ்வளோ பிடிச்சி இழுத்தாலும் இங்கே உங்களுடைய பார்வை போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ வெறும் சுகதாமத்தையும் சாந்தி தாமத்திலையுமே உங்கள் கவனம் இருக்கிறதுக்கு பேர் தான் மன்மனாபவ. இல்லை சாந்தி தாமத்தில் அப்பாவோடு நீங்கள் நினைக்கணும், சுகதாமத்தில் தேவதைகள் அந்த இருக்கிற இடம் இதையெல்லாம் நினைக்கிறது, இதை தான் மன்மனாபவ. இதே சிந்தனையில் இருக்கணும். பாபா குழந்தைங்களுக்கு சுகதாமத்தின் திவ்ய திருஷ்டி கொடுக்குறார். இல்லை திவ்ய திருஷ்டின்றது காட்சியாகவும் நிறைய பேர் கொடுக்குறாரு, பட் ஆனால் இந்த ஞானமே திவ்ய திருஷ்டி தான். ஆக்சுவலாக காட்சியாக ஆரம்பத்தில் கொடுத்தார், இப்போ அவ்வளோவா கொடுக்கறது கிடையாது. பழைய உலகத்துடைய அதாவது துக்கம், பழைய உலகம் துக்கம் நிறைந்த உலகம் இல்லையா, அதை அதன் அழிவையும் ஏற்படுத்துகிறாரு. ஏற்படுத்தி நம்ம எல்லோரையும் சுகதாமத்துக்கு, சாரி அதுக்கு முன்னாடி சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு, அதுக்கப்புறம் சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு. இந்த கால சக்கரத்தை புரிஞ்சுக்கணும். இதில் நாம் 84 பிறவிகள் எடுக்கணும். யார் சத்தியுகத்தில் முதன் முதலாக வராங்களோ அவங்க தான் முழுசாக 84 பிறவி எடுப்பாங்க. இந்த அளவுக்கு நீங்கள் சதா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், நீங்கள் சுகதாமத்தின் எஜமானராக இல்லைன்றார். சூப்பர் இல்லையா? ஆரம்பத்திலே வரவங்க தான் 84 பிறவி எடுக்க முடியும். அந்த இடத்துக்கு நான் போக போகிறேன், ஆரம்பத்திலே வரப்போகிறேன், அதுக்காக அப்பாவை நினச்சிட்ருக்குறேன். இவ்வளோ மட்டும் ஞாபகம் இருந்தாலே ஆனால் சதா ஞாபகம் இருக்கும். கலியுகத்து எந்த விஷயமும் உங்கள் மைண்டில் வரக்கூடாது. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே சாந்தி தாமத்தை நினைவு பண்ணுங்க, உங்களுடைய ஆஸ்தியை நினைவு செய்யுங்க. பிறகு அதாவது ஆஸ்தி என்னது? சுகதாமம். ஸோ சாந்தி தாமம் நம்மளுடைய வீடு, பரந்தாமம் அங்கே வெறும் அமைதியாக இருக்கும், அங்கே எந்த ஆக்ஷனும் இருக்காது இல்லையா? ஸோ ஏன்னா அங்கே போயிட்டு தான் வர முடியும், அதனால் அதையும் நினைவு செய்யுங்க. அடுத்தது சுகதாமத்தையும் நினைவு செய்யுங்க. முதல்ல நீங்கள் சாந்தி தாமத்துக்கு போவீங்க, அதனால் நீங்கள் அந்த சாந்தி தாமத்தின் எஜமானராக உங்களை நினைக்கணும், ஆத்மாவாக நினைக்கணும். ஏன்னா ஆத்மா தான் அங்கே போகும். ஸோ அதுக்கும் நீங்கள் அதிபதியாக இருக்கிறீங்க, சாந்தி தாம நிவாசி அப்படின்னு உங்களை உணரணும். அதுக்கு தான் பாபா உங்களை ஆத்மான்னு உணருங்க, நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்து நடிக்கிறேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு காரியம் செய்யும்போது நான் அங்கேருந்து இங்கே வந்து காரியம் செய்கிறேன், நான் ஒரு அவதாரம் அப்படின்லாம் நினைக்க சொல்லுவார். அப்போ தான் என்னாகும்? இந்த உலகத்தை எல்லாம் மறப்பீங்க. ஏன்னா இந்த உலகத்து விஷயம் உங்களை ஈர்த்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இல்லை நீங்கள் எதுக்கு வந்தீங்க? மேலேருந்து சாந்தியை பரவு செய்கிறதுக்கு வரீங்க. அப்போ இந்த உலகத்து விஷயமே உங்கள் மைண்டுக்குள்ளே போகக்கூடாது. அதனால் பாபா சொல்கிறாரு, ஸோ இந்த பழைய உலகத்தை மறக்கிறதுக்கு ஈஸியான வழி பாபா சொல்கிறார். அது என்னது? நீங்கள் நடந்தாலும் என்ன பண்ணாலும் உங்களை பரந்தாம நிவாசின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தானாகவே இது மறந்துடும். அங்கேருந்து வந்திருக்கிறேன், இப்போ போயிடுவேன், இந்த கால் வழியாக நான் காரியம் செய்கிறேன் அப்படி நினைவு பண்ணுங்கள். தங்க யுகத்தை தான் சுகதாமம் அப்படின்னு சொல்கிறோம்.
அதாவது சொர்க்கம், சொர்க்கத்தை, சத்தியுகத்தை. ஆனாலும் எல்லோரும் அங்கே போயிட முடியாது. இந்த ஞானத்தை யார் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, யார் தேவதைகளை வழிபடுறாங்களோ அவங்க தான் புரிஞ்சிக்க முடியும். இந்த ஞானம் அல்லது படிப்பு உண்மையான வருமானம் இல்லையா, உண்மையான தந்தை நடத்துகிற இந்த ஞானம்தான் நமக்கு உண்மையான வருமானம். இதை எந்த அளவுக்கு கிரகிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம். மற்ற எல்லாமே பொய்யான வருமானம், அழியக்கூடிய வருமானம், தற்காலிக வருமானம். இதுதான் நிரந்தர வருமானம். 21 பிறவிக்கு உங்களுக்கு சுகம், சாந்தி, ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய வருமானம். இது அழிவற்ற ஞான ரத்தினங்கள். அழிவற்ற ஞான ரத்தினங்கள் பாபா கொடுக்கறது தான் உங்களுடைய உண்மையான வருமானம். மற்றபடி அழியக்கூடிய செல்வம், சொத்து, இது எல்லாமே பொய்யான வருமானம். துவாபர யுகத்திலிருந்து நீங்கள் பொய்யான வருமானத்தை தான் சேர்த்துருக்குறீங்க. செம்ம லவ் யூ பாபா, லவ் யூ பாபா இல்லையா? ஏன்னா துவாபர யுகத்திலேருந்து தான் என்ன ஆகிறோம், உழைக்க ஆரம்பிக்கிறோம். அது வரைக்கும் உழைப்பே கிடையாது, காசுக்காக நம்ம உழைக்கல மாட்டோம். அப்போ காசுக்காக உழைக்கிறது உண்மையில் அருவறுப்பான விஷயம். அது ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஓடி ஓடி உழைக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். மொத்தத்தில் உண்மையான வருமானம் சேர்க்கறதை பற்றி யாரும் கவலையே படலை. அதுக்கு தான் ரொம்ப மரியாதை வேறு இங்கே. அதை தான் பாபா சொல்கிறார், நீ துவாபரகத்துலேருந்து சேர்த்த அத்தனையும் பொய்யான வருமானம். ஆனால் சத்தியுகத்தில் அப்படி கிடையாது, இப்போ நம்ம சேர்த்துடுறோம். ஸோ அது இறைவனே கொடுக்கறது, அதுதான் உண்மையான வருமானம். ஸோ இந்த உண்மையான அழிவற்ற வருமானத்துடைய பரிசு தங்கயுக ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்துடும். அதிலிருந்து எது வரைக்கும் வரும், வெள்ளியுக இறுதி வரைக்கும், அதாவது திரேத்தாயுக இறுதி வரைக்கும் வருது. நீங்கள் இதோடைய பரிசை அரை கல்பத்துக்கு அனுபவிக்கிறீங்க. சத்தியுக ஆரம்பத்திலேருந்து திரேத்தாயுக இறுதி வரைக்கும் பாபா கொடுக்குற உண்மையான வருமானத்தை நம்ம அனுபவிக்கிறோம். சுகம், சாந்தி, செல்வம், ஆரோக்கியம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். பிறகு பொய்யான வருமானம் துவாபரகத்திலிருந்து ஆரம்பிக்கும். அதன் மூலமாக தற்காலிக சந்தோஷம்தான் நம்ம அனுபவிக்கிறோம். ஞான கடலாகிய சிவத்தந்தை மட்டும்தான் நமக்கு இந்த அழிவற்ற ஞான ரத்தினங்களை கொடுக்க முடியும். சத்தியமான தந்தை தான் இந்த ஞான ரத்தினங்களை கொடுத்து நம்மளை உண்மையான வருமானம் சம்பாதிக்க வைக்கிறாரு. பாரதம் சத்திய கண்டமாக இருந்தது சத்தியுகத்தில், இப்போ இந்த கலியுகத்தில் பொய்யான கண்டமாக மாறிடுச்சு. வேறு எந்த நாட்டையும் சத்திய கண்டம்னு சொல்ல முடியாது, பொய்யான கண்டம்னு சொல்ல முடியாது. ஏன்னா சத்தியமான கண்டமாக இருந்தால் தானே பொய்யான கண்டமாக ஆச்சுன்னு சொல்கிறதுக்கு. பாரதத்துக்கு மட்டுமே தான் அந்த புகழ், அந்த சத்திய கண்டத்தை படைப்பவர் சத்தியமானவர், மகாராஜாவானவர், கடவுள் இல்லையா? அவர் அங்கே ராஜாவாக ஆகிறதில்ல, பட் ராஜாக்களை உருவாக்கக்கூடியவர் அவர் இல்லையா? சரி, அவர் தான் சத்தியமானவர் அப்படின்னு சொல்கிறது. அவர் உருவாக்குறது தான் இந்த சத்திய கண்டம். அந்த சத்தியமானவரை தான் கடவுள் அல்லது தந்தை அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ தந்தையினாலே அது அவர் தான், மற்ற எல்லாருமே பொய்யான தந்தைகள். தங்க யுகத்தில் தான் நமக்கு உண்மையான அப்பா இருந்தாங்க. ஏன்னா அங்கே எந்த விதமான பொய்யும் கிடையாது, பாவமும் கிடையாது. ஆனால் இதில் என்னென்னா, உண்மையான அப்பா சிவபாபா தான் சொல்கிறாரு. அடுத்த சத்தியுகத்தில் உண்மையான அப்பாக்கள் கிடைப்பாங்க அப்படின்றார். ஆனால் உண்மையான அப்பா சிவபாபா தான். உண்மையானவர்கள் அப்பாவாக கிடைக்கிறது சொர்க்கத்தில், அதை தான் அர்த்தம். உண்மையான அப்பா அவங்கன்னு அர்த்தம் கிடையாது. இங்கே பொய்யானவர்கள் தான் அப்பாவாக இருப்பாங்க. ஏன்னா இது பொய் நிறைந்த உலகம் கலியுகம். அங்கே எல்லாருமே சத்தியமானவர்களாக இருப்பாங்க, அதனால் சத்தியமான தந்தைகள் அங்கே கிடைப்பாங்க அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறார். பட் இருந்தாலும் அழிவற்ற தந்தை, சத்தியமான தந்தை, சத்தியத்தை போதிக்கிற தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிவத்தந்தை மட்டும்தான். சத்தியுகத்தில் இருக்கிறவங்களுக்கும் உண்மை என்னன்னு தெரியாது இல்லையா? நாம் இப்படி தான் சொர்க்கத்துக்கு வந்தோம், சொர்க்கம் நரகமாக போகுது, இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. சொர்க்கத்தில் பாவம் இருக்காது, அதனால் அவங்க பாவப்பட்ட தந்தைகள் கிடையாது. பொய் இதெல்லாம் பேச மாட்டாங்க, அதான பொய்யான தந்தைகள் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கலியுகம் தான் பாவாத்மாக்கள் நிறைந்த உலகம், சொர்க்கம் புண்ணிய ஆத்மாக்கள் நிறைந்த உலகம். அதனால் அந்த புண்ணிய ஆத்மாக்கள் நிறைந்த உலகத்துக்கு நீங்கள் போகணும்னா அதுக்கு உண்மையான வருமானம் சேர்க்கணும். அப்பாவை நினைத்து பாவத்தை எரித்து மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுத்து அவங்களையும் பாவத்தை எரிக்க வச்சு உண்மையான வருமானத்தை பண்ணணும். யார் இந்த வருமானத்தை முந்தைய கல்பத்திலையும் பண்ணாங்களோ அவங்க தான் இப்போவும் பண்ணுவாங்க.
முதல்ல உங்களுக்காக உண்மையான வருமானத்தை நீங்கள் சேர்க்கணும். பிறகு உங்களுடைய குடும்பம், மாமனார் மாமியார் குடும்பம், அவங்களையும் உண்மையான குடும்பம், உண்மையான வருமானம் சேர்க்க வைக்கணும். அதுதான் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். தானம் முதலில் வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும் என்று சொல்லப்படுது. யார் வந்து இறைவன் எங்கும் நிறைந்தவர் நம்பிட்டு இருக்கிறாங்களோ அவங்க எப்படி பக்தி பண்ண முடியும்? எல்லாருமே கடவுளுடைய அம்சமாக இருந்தால் அவங்க யாரை கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க, அதுக்கு எங்கேயுமே போக தேவையில்லையே. அதனால் அவங்கள இந்த புதைக்குழியிலேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். எப்படி சன்னியாசிகள் வந்து தங்களுடைய வீட்டிலேருந்து தானத்தை தொடங்க முடியும் இல்லையா? ஏன்னா அவங்க அவங்க குடும்பத்தை பற்றியே நம்மக்கிட்ட சொல்கிறதே கிடையாது. அப்புறம் எப்படி அவங்க குடும்பத்தில் போய் அவங்க ஞானத்தை சொல்லுவாங்க? குடும்பமே வேண்டாம்னு இல்லை வந்திருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேளுங்க, ஏன் நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்ல மாட்டீங்க? நாங்கள் அதை தெரிஞ்சுக்கவாவது செய்யணும் இல்லை? நீங்கள் அதை சொல்கிறதுனால ஏதாவது துக்கம் வருமா அப்படின்னு கேளுங்க. இல்லை நம்மக்கிட்ட சொல்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? சொல்லலாம் தானே, நான் இந்த குடும்பத்தை சார்ந்தவன், பிறகு சன்னியாசம் மேற்கொண்டேன் அப்படின்ட்டு. ஆனால் உங்களை யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் டக்குன்னு சொல்லிடலாம், நான் இந்த குடும்பத்தை சார்ந்தவன் அப்படின்ட்டு. சன்னியாசிகளுக்கு வந்து எவ்வளோ சிஷ்யர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் ஒருவேளை சன்னியாசி மட்டும் அவங்க அந்த சிஷ்யர்களுக்குள்ள எல்லோருக்கும் கடவுள் ஒரே ஒருத்தர் தான் அப்படின்னு சொன்னார்னா உங்களுக்கு இதை யார் சொன்னதுன்னு அவங்களுடைய சிஷ்யர்கள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை இதை வந்து பிரம்மகுமாரிகள் சொன்னாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவங்களோட பிஸ்னஸே முடிஞ்சு போச்சு. யாராவது இந்த மாதிரி தன்னுடைய மரியாதையை தானே இழந்துடுவாங்களே, அதனால் அவங்க சொல்கிறது கிடையாது. அப்படி அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு யாரும் சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க. கடவுளே வந்ததுக்கப்புறம் நமக்கு எதுக்கு இவங்கன்ட்டு கடவுள் பக்கம் வந்துடுவாங்க. அதனால தான் சன்னியாசிகளுக்கு இந்த ஞானத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை விட முக்கியம், இந்த ஞானத்தை சொல்கிறது ரொம்ப கஷ்டம். சொன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லை? ஏன்னா ஒரு சிலர் ஞானத்தை எடுத்துருக்குறாங்களோன்னு டவுட் வர மாதிரி நம்ம ஞானத்தை அப்படி ஸ்லைட்டாக சொல்கிறது வந்து நமக்கு தெரியுது. ஆனால் இது பிரம்மகுமாரிகள் கிட்ட கிடைக்குது அப்படின்னு அவங்க இப்போ சொல்ல மாட்டாங்க. ஆனால் கடைசியில் சொல்லுவாங்கன்னு பாபா சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அப்போ கூட சொல்ல மாட்டாங்க, மக்களை இந்த பக்கம் வர்றதை பார்த்துட்டு அவங்களும் வேறு வழி இல்லாமல் கடைசியாக இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் பாபா சொல்கிறார், முதல்ல உங்களுடைய குடும்பத்தினருக்கு கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸு உறவினர் எல்லோருக்கிட்டேயும் கொடுங்க, அவங்கள உண்மையான வருமானம் சேர்க்குங்க. ஏன்னா நம்ம போய் கொடுக்கும்போது நீ முதல்ல உங்கள் வீட்டில் கொடுத்தியா, உன் ஹஸ்பண்டுக்கு கொடுத்தியா, உங்கள் அப்பா அம்மாட்ட கொடுத்தியா, உன் குழந்தைக்கு கொடுத்தியா அப்படின்னு கேட்பாங்க, நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ முதல்ல நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க, கொடுத்து உண்மையான வருமானத்தை சேர்க்க வைங்க. அதன் மூலமாக தான் அவங்களுக்கு 21 பிறவிக்கு நிரந்தர சந்தோஷம் கிடைக்கும். இதை கொடுக்கறது ரொம்ப ஈஸி, இருந்தாலும் இத்தனை வேதங்களும் இத்தனை கோயில்களும் உருவாகணும் அப்படின்னு நாடகத்தில் பதிவாகி இருக்குது. இந்த அழுக்கான உலகத்தை சார்ந்தவர்கள் சொல்கிறாங்க, எங்களை தூய்மையான உலகத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்ட்டு இல்லையா? பாபா கிட்ட கலியுகத்தினர் சொல்கிறாங்க, எங்களை தூய்மையான உலகத்துக்கு அழைச்சிட்டு போங்க, இந்த உலகம் ரொம்ப பாவம் நிறைந்ததாக இருக்குது அப்படின்ட்டு. தங்க யுகம் ஆரம்பித்ததுலேருந்து 5000 வருஷம் ஆகி இருக்குது. ஆனால் மனிதர்கள் வேதத்தில் கலியுகத்தின் ஆயுளே லட்சக்கணக்கான வருடங்கள் தப்பாக சொல்லிட்டாங்க. அப்போ மனிதர்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்க சத்தியுகம் எங்கே இருந்துச்சு எப்போ இருந்துச்சுன்னு? எப்படி புரிஞ்சிக்க முடியும் கலியுகமே லட்சக்கணக்கான வருஷம்னு சொன்னால்? மனிதர்கள் சொல்கிறாங்க, பிரளயம் ஏற்பட்டது, பிறகு தங்க யுகம் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஸ்ரீகிருஷ்ணர் வந்து தன்னுடைய கால் கட்டை விரலை சப்பிக்கிட்டு ஒரு ஆளிலையில் கடலில் மிதந்து வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றிட்டாங்க. பாபா சொல்கிறார், நான் இப்போ உங்களுக்கு இந்த பிரம்மா வாய் வழியாக அனைத்து வேத சாஸ்திரங்களுடைய சாரத்தை சொல்கிறேன். எந்த சாரத்துலேருந்து இந்த வேத சாஸ்திரங்கள் விஸ்தாரமாக வந்ததோ அந்த சாரம், அந்த விதையை சொல்கிறேன். அதனால தான் பிரம்மா வந்து மகாவிஷ்ணுவுடைய தொப்புலேருந்து வந்ததாக காட்டுறாங்க, அவருடைய கையில் வேத சாஸ்திரங்கள் இருக்கிறதையும் காட்டுறாங்க. ஆனால் பிரம்மா கண்டிப்பாக எங்கே இருப்பார்? கலியுகத்தில் தான் இருப்பார், சூக்ஷ்மதனத்தில் இருக்க மாட்டார், இந்த ஸ்தூல உலகத்தில் தான் இருப்பார்.
சூக்ஷ்ம லோகத்திலேயா வேதங்கள் இருக்கும்? அங்கே இருக்காது இல்லையா. அப்போ அவர் வேதசாஸ்திரத்தை காட்டுறாருன்னா வேதசாஸ்திரம் இருக்கிறது கலியுகத்தில் தானே. எவ்வளோ சூப்பர் பாயிண்ட் கொடுக்குறாரு பாருங்க. வேதசாஸ்திரம் இங்கே தானே இருக்குது. இப்போ பிரம்மா கையில் வேதசாஸ்திரம் இருக்குன்னா இப்போ பிரம்மா இங்கத்தை சார்ந்தவராக தானே இருப்பார். அவர் எப்படி சூக்ஷ்மாதனவாசியாக இருக்க முடியும்? விஷ்ணு தோப்புலேருந்து அப்படியே மேலே அந்தரத்தில் தொங்குற மாதிரி, அதாவது சூக்ஷ்மாதனத்தில் இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் விஷ்ணுவோடைய இரட்டை ரூபமான லக்ஷ்மி நாராயணன், அதாவது லக்ஷ்மி நாராயணனுடைய இரட்டை ரூபம்தான் விஷ்ணு இல்லையா. ஸோ அவங்களும் இங்கே தான் இருக்கிறாங்க. பிரம்மா தான் விஷ்ணுவாக ஆகிறாரு. பிறகு விஷ்ணுவே பிரம்மாவும் பிரம்மாவாகவும் ஆகிறாரு. ஸோ பிரம்மாவிலிருந்து விஷ்ணு வெளிப்பட்டாரா, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா வெளிப்பட்டாரா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ இது ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் பிரம்மா விஷ்ணுவாக ஒரு வினாடி தான் இல்லையா. பிரம்மா பாட்டு முடிஞ்சோடனே விஷ்ணு பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் விஷ்ணு பிரம்மாவாகிறதுக்கு 5000 வருஷம் ஆகுது. இந்த ஞானத்தை யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்களால தான் இதை புரிஞ்சிக்க முடியும். பாபா சொல்லரும் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் இந்த உடலை விடுற வரைக்கும். பாபா கொடுக்குற ஞானத்தை சிந்தனை பண்ணி பண்ணி இதை ஏன் சொன்னார் ஏன் சொன்னார் அதை நாம் புரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் இப்போ 100% புத்தியற்றவர்களாக, அனைத்து சக்திகள் அனைத்தையும் செல்வம் எல்லாத்தையும் இழந்தவர்களாக ஆகிட்டீங்க. ஆனால் ஒரு காலத்தில் புத்திசாலி தேவதைகளாக இருந்தீங்க, இப்போ மீண்டும் தேவதைகளாக ஆகுறீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய புராண கதைகளில் இருக்கும். தேவதைகள் அனைத்தையும் இழந்தவர்களாக ஆகிடுவாங்க. குறிப்பாக அந்த பார்க்கடல் கடையிறதுக்கு முன்னாடி அப்படி ஆகிடுவாங்க. அகங்காரத்தினால இந்திரன் அகங்காரமாக நடந்துக்கிறத பார்த்து ஒரு முனிவர் வந்து சாபம் கொடுத்துடுவார், துர்வாச முனிவர். ஸோ அந்த சாபம் வாங்கி தான் நம்ம இப்படி கீழான நிலை அடைஞ்சோம், சாபம் கொடுத்து கொடுத்துன்றார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆகிடுவாங்க. ஸோ அதான் பாபா சொல்கிறார், புத்திசாலியாக இருந்தவங்க அனைத்தையும் இழந்திருக்கிறீங்க, இப்போ 100% புத்தி அற்றவர்களாக ஆகிட்டீங்க, இப்போ மீண்டும் புத்திசாலி தேவதைகளாக ஆகிறீங்க. மனிதர்கள் இன்னொரு மனிதனை தேவதையாக்க முடியாது, கடவுள் தான் மாற்ற முடியும். ஸோ பாபா அந்த ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்க சொல்கிறார் இல்லையா. ஸோ இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, அமுதா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஒரு 2 நாள் முன்னாடி முரளியில் வந்து பாபா சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அந்த முரளி எடுக்கும்போது நான் சொல்லியிருந்தேன் என்னென்னா, பாபா வந்து கடைசி 100 வருஷம்தான் பார்ட்டு அப்படின்ட்டு. ஸோ அமுதா சிஸ்டர் சொன்னாங்க அவங்க வந்து ரொம்ப சீனியர் அவங்க. ஸோ அவங்க சொன்னாங்க இது வந்து அப்படி கிடையாது, பாபா எப்போவுமே அப்படின்னா அவர் பாபா செத்துட்ட மாதிரி ஆகிடும், அது அப்படி கிடையாது. அதனால தான் சச்சித் ஆனந்தம் எப்போவுமே உயிரோட்டமானவர். அங்கே ரெஸ்ட் எடுக்கிற பரந்தாமத்தில் சத்தியுகத்திரேதாயுகம் இருக்கும்பொழுது காரணம் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தெரியும். அதனால் அவர் ரெஸ்ட் எடுக்க போகிறார், இதை பற்றி கவலைப்படாமல். ஆனால் துவாபரத்தில் குழந்தைக்கு கொஞ்சம் கஷ்டம்னு அவர் வந்து அவருடைய பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஞானம் கொடுக்குற பார்ட்டு தான் சங்கமயுகத்தில் நடக்குது. ஸோ ஞானம் அது மற்றபடி பக்தி மார்க்கத்திலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய திருவிளையாடல் அதெல்லாம் காட்டுறாங்களே. ஸோ பிட்டுக்கு மண் சுமந்தார் அப்படி இப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விளையாட்டு வந்து பக்தி மார்க்கத்தில் அவர் பண்ணியிருக்கிறார். ஆனால் ஞானத்தை அப்போ கொடுக்கணுன்ட்டு அவருக்கு எமர்ஜ் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதுக்கு வந்து அவர் நேரடியாக வந்திருக்கணுமா இல்லையா, அங்கேருந்துட்டு அவரால் இதை பண்ண முடியுமா அப்படிங்கிறது நீங்களே சிந்தனை பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா பாபா நிறையா சொல்கிறார். பட் அதை அதான் பாபா சொல்கிறார், சரீரம் விடுற வரைக்கும் நீங்கள் இந்த படிப்பை படிச்சுக்கிட்டே இருக்கணும், புரிஞ்சிக்கிட்டே இருக்கணும், புரிய முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றார். ஸோ எந்தளவுக்கு அதுலேயே முழுகிறோமோ அது நமக்கு பிடிக்க பிடிக்க வெளி உலகத்து விஷயம் சுத்தமாக பிடிக்காமல் போயிடும். ஸோ அது அதனால் அதை சிந்தனை பண்ணுங்கள். ஸோ பாபா தான் மனிதர்களை தேவதையாக்க முடியுமே தவிர மனிதன் இன்னொரு மனிதனை தேவதையாக்க முடியாது. பாபா சார் 5000 வருஷம் முன்னாடி சத்தியுகத்தில் வாழ்ந்த அதே தேவதைகள் நீங்கள் தான். நீங்கள் இப்போ அனைத்து சக்திகளையும் அனைத்து கலைகளையும் இழந்துட்டீங்க 84 பிறவிகள் எடுத்து. ஆனால் அந்த சத்தியுகத்தில் சுகதாமத்தில் சுகமும் அமைதியும் நிரம்பி இருந்தீங்க. ஆனால் இப்போ பாருங்கள், அமைதி இழந்து குழப்பத்தில் இருக்கிறீங்க. இந்த 84 பிறவி கணக்கை உங்களால் மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும். ஸோ இதை வைத்து வந்து மற்ற தர்மத்தினர், இஸ்லாமியர்கள், புத்த மதத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், மற்ற பிரிவினர்கள் எல்லோரும்
எத்தனை பிறவிகளை எடுக்கிறாங்க அப்படின்ட்டு ஓரளவுக்கு நம்மளால் கணக்கெடுக்க முடியும். அதுவும் அதிகபட்சமாக இல்லையா? ஸோ எல்லாத்துலேயுமே கம்மியானவங்களும் இருப்பாங்க. பாரதவாசிகள் தான் சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகிறாங்க. இப்போ அந்த தேவதை கன்று நடப்பட்டுட்டு இருக்குது. நீங்கள் இந்த ஞானத்தை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, பிறகு உங்களுடைய அப்பா அம்மா, சகோதரன் சகோதரிகள் எல்லோருக்கும் இதை கொடுங்க, பிறகு மற்றவர்களுக்கும் கொடுக்க ஆரம்பிங்க. இல்லையா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியணும் இந்த ஞானத்தை பற்றி, புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கணும். ஆனால் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், அதுவும் முக்கியம் இல்லையா? நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் தாமரை மலர் மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா நீங்கள் வந்து பக்காவாக இருக்கிறீங்க, தூய்மையாக இருக்கிறீங்கன்றதுக்கான சாட்சியே உங்கள் அப்பா அம்மா, உங்கள் கணவன் அல்லது மனைவி தான் இல்லையா? ஸோ அப்போ முதல்ல அவங்கக்கிட்ட, அது இல்லையா, எல்லாருக்கிட்டையும் சர்டிஃபிகேட் வாங்கணும், முதல்ல அவங்கக்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், தானம் முதலில் வீட்டிலிருந்து தொடங்கணும். இந்த ஞானத்தை பெண்களாக இருந்தால் சரி, அப்பா அம்மா வீட்டுக்கும் உங்களுடைய மாமனார் மாமியார் வீட்டுக்கும் கொடுங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏன்னா ரெண்டு பேருக்கும் மாமனார் வீடு இருக்கும் இல்லையா? சரி, அதேமாதிரி ஒருத்தர் முதல்ல பிஸ்னஸ் தொடங்குறாங்க அப்படின்னா, பிஸ்னஸ் பார்ட்னராக தன்னுடைய சகோதரனை அல்லது தன்னுடைய மனைவியின் சகோதரனை தான் வைப்பாங்க. இதை நல்லா நம்ம பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச பார்த்திங்கன்னா, ஒருத்தர் அவருடைய பொண்ணுக்கு வந்து பையன் தேடுறார். அந்த பையன் எப்படி இருக்கணும்னா, என்னுடைய பையனுக்கு பிடிச்சிருக்கணும், அதாவது பொண்ணுடைய தம்பிக்கு பிடிச்சிருக்கணும்னு தேடுறார். ஏன்னா ஒரு கோடீஸ்வரர். ஸோ அந்த பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ளே ரெண்டு பேருக்கு ஒத்து வரணும், அப்போ தான் அதை மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறதுல அவர் குறியாக இருக்கிறார். என் பையனுக்கு பிடிக்கலைன்னா, இத்தனைக்காம சின்ன பையன்தான், அதாவது சின்ன பையனாக நான் காலேஜ் படிக்கிறான், பட் இருந்தாலும் அதில் அவர் கவனமாக இருக்கிறார். இங்கேயும் அதே மாதிரி தான், முதல்ல உங்கள் குடும்பத்துக்கு இந்த ஞானத்தை நீங்கள் கொடுக்கணும், கொடுத்தே தீரணும். அவங்க ஏற்றுக்கலை, அது வந்து கர்ம கணக்கு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் முதல்ல நீங்கள் வீட்டில் கொடுக்கணும். தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய, அதாவது பிறந்த வீட்டையும் புகுந்த வீட்டையும் முன்னேற்றுபவள் குமாரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அழுக்கானவங்க யாரையும் முன்னேற்ற முடியாது. அப்போ எந்த குமாரியை குறிப்பிடுது? பிரம்ம குமாரிகளை குறிப்பிடுது. பிரம்மாவின் குமாரிகளை தான் இந்த மகிமை அவங்களுக்கு தான் பொருந்தும். ஸோ கல்யாணம் ஆன குமாரிகள், அதாவது அதர் குமாரிகள், தாய்மார்கள், அவங்களுக்கும் கோயில் கட்டப்படுது. கல்யாணம் ஆகாத குமாரிகளுக்கும் கோயில் கட்டப்படுது இல்லையா? கன்னியாகுமரின்ற பேரே அதனால தான் வருது, அங்கே இருக்கிற கோயில். ஸோ அங்கே எப்படி சபரிமலைக்கு போகிறதுக்கு சில விதிமுறைகள் இருக்கோ, அதே மாதிரி கன்னியாகுமரி கோயிலுக்கும் பார்த்திங்கன்னா ஷட்டை அவுத்துட்டு தான் போகணும். ஸோ அந்த குமாரின்றதுனால தேக உணர்வு இல்லாமல் போகணுன்றத அவங்க அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு சில பெருமாள் கோயில்லையுமே அந்த விதி இருக்குது. சரி, ஸோ இது எல்லாமே உங்களுடைய நினைவு சின்னங்கள் தான். நாம் மீண்டும் இந்த பாரதத்தை சொர்க்கமாக்குறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். பாபா கிட்ட எதுக்கு வந்திருக்கிறோம்? பாரதத்தை சொர்க்கமாக்குறதுக்காக வந்திருக்கிறோம். தில்வாலா கோயில் துல்லியமான கோயில், சரியான நினைவு சின்னம் கொண்ட கோயில். அந்த தில்வாலா கோயிலில் மேலே சீலிங்கில் பார்த்திங்கன்னா சொர்க்கம், சொர்க்கத்தின் காட்சிகள் பதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் உண்மையிலே சொர்க்கம் மேலேயா இருக்குது, கீழே தான் இருக்குது. இதே பூமியில் தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது இல்லையா? ராஜயோகா அதுவும் இதே பூமியில் தான் நடக்குது. ஆனால் ரெண்டுத்தையும் எப்படி காட்டுறது? ஏன்னா ரெண்டும் வெவ்வேறு காலத்தில் நடக்குது. இது சங்கமயுகத்தில் ராஜயோகம் நடக்குது, சத்தியுகத்தில் சொர்க்கம் நடக்குது. ஸோ அதனால் அது அப்படியே அமைஞ்சிருக்குது. ஏன்னா இதை கட்டினவங்களுக்கே வந்து இது தெரியாது, யாருடைய கோயிலை கட்டுறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக எந்த கோயில் கட்டுறவங்களுக்குமே அது யாருடைய கோயில் தெரியாமல் தான் கட்டியிருக்கிறாங்க. ஆனால் அது உண்மையிலே யாரோட கோயில் அவங்களுக்காவது தெரியணும்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? அது உண்மையிலே உங்கள் கோயில் தானே, உங்களுக்கு தெரியணும் இல்லை அது யாரோட கோயில்னு? பாருங்கள், அதில் ஜெகத்பிதா பிரம்ம பாபா, ஜெகதம்பா மம்மா, ஆதிதேவா ஆதிதேவி உட்கார்ந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. யாருடைய குழந்தை இந்த ஆதிதேவன்? இல்லை மனிதனத்தின்
மூத்தவர் பிரம்ம பாபா, அவர் தான் ஆதிதேவன். அதான் ஆதி, ஆதினா முதல், முதல் தேவன். ஆனால் அவர் அவருடைய தந்தை யார்? சிவபாபா. சிவபாபாவுடைய குழந்தை அவர். இங்கே வந்து ஹாஃப் குமாரியும் இருக்கிறாங்க, குமாரியும் இருக்கிறாங்க. ஹாஃப் குமாரி அல்லது அதர் குமாரி அப்படின்னா கல்யாணம் ஆன பெண்கள், அதாவது தாய்மார்கள், கன்னியாக்கள் எல்லோரும் ராஜயோகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி அங்கே சிலைகள் இருக்குது. பாபா சொல்கிறார் மண்மனாபவ, மண்மனாபவில் நிலைச்சிருங்க, அதாவது அப்பாவையும் ஆஸ்தியும் நினச்சிக்கிட்டே இருங்க, நீங்கள் சொர்க்கத்தின் யஜமானராகிடுவீங்க. முக்தியையும் ஜீவன் முக்தியும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. முக்தி தாமத்தையும், அதாவது சாந்தி தாம பரந்தாமத்தையும், போக போகிற சொர்க்கத்தையும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய உண்மையான சந்நியாசம். ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிற எதையுமே நினைக்கல இல்லையா? குடும்பத்திலேயே இருக்கிறோம், ஆனால் குடும்பத்தை நினைக்கல. இதே ஊரில் தான் இருக்கிறோம், ஊரை நினைக்கல. இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் இந்த உலகத்தையே நினைக்கல. சத்தியுகத்தை நினச்சிட்ருக்குறோம். இதுதான் நம்மளுடைய சந்நியாசம். இதுதான் இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான சந்யாசமும் கூட. நீங்கள் எதையுமே விடலை, ஆனால் புத்தினால் எல்லாத்தையும் விடுறீங்க. ஆனால் பாருங்கள், ஜெயின மதத்தை சார்ந்தவர்கள் எவ்வளோ கஷ்டமாக கஷ்டப்பட்டு சந்யாசம் பண்ணுறாங்க. அவங்க முடியை கூட மொட்டை அடிக்கிறது கூட எப்படி, ஆள் கூப்பிட்டு மொட்டை அடிக்க மாட்டாங்க, கையாலே பிடுங்கணும் ஒவ்வொரு முடியும். அப்போ எவ்வளோ கஷ்டம், அதுவும் சின்ன வயசில் இல்லையா? ஆனால் இது சகஜ ராஜயோகம், ரொம்ப ஈஸியான ராஜயோகம், இல்லற மார்க்கம் இல்லையா? அது சந்யாச மார்க்கம், குடும்பத்தை விட்டு போகிறது. இங்கே குடும்பத்திலே இருந்துக்கிட்டு தாமரை மலர் மாதிரி விலகி இருக்கிறோம். இதுவும் நாடகத்தில் பதிவாகியிருக்கு. அவங்களுடைய சந்யாசமும் பதிவாகியிருக்கு, நம்மளுடைய ஈஸியான ராஜயோகமும் பதிவாகி இருக்குது. ஒரு ஜெயின தர்மத்து ஆத்மா வந்து தன்னுடைய தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுது. ஆனால் அதை ஒன்றும் நாம் ஆதிசநாதன தேவதா தர்மம்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த தர்மம் மறைஞ்சிடுச்சு. யாரோ வந்து ஜெயின மதத்தை உருவாக்குனாங்க, அது அப்படியே வழி வழியாக வந்துக்கிட்டே இருக்குது, வம்சம் வம்சமாக. அதுவும் நாடகத்தில் விதிக்கப்பட்டிருக்கு. ஆதிதேவை பிதானும் ஜெகதம்பாவை தாயினும் சொல்கிறாங்க. பிரம்மா தான் ஆதிதேவ் அப்படின்னு நமக்கு தெரியும், அது எல்லாருக்குமே தெரியும். மனித குலத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து ஆதாம் பீவி அல்லது ஆதாம் ஏவாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதாம் பீபின்னு முஸ்லீம்களும், ஆடம் அண்ட் ஈவ்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு தெரியாத ஆதாம் ஏவாள் வந்து இங்கே தபஸ்யா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாவம் அவங்களுக்கு தெரியல. அவங்க தான் மனித சிருஷ்டி மரத்தின் மூத்தவர்கள், தாய் தந்தை. அப்பா இங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு, உட்காந்து எல்லா ரகசியத்தையும் புரிய வைக்கிறாரு. எந்த பரமபிதா? சிவத்தந்தை. சிவனுக்கும் நிறைய கோயில்கள் இருக்குது, லக்ஷ்மி நாராயணனுக்கும் நிறைய கோயில்கள் இருக்குது. ஆனால் அவங்களுடைய வரலாறு தெரியணும் இல்லையா? ஸோ நமக்கு தான் அந்த வரலாறு தெரியும். ஏன்னா ஞானக்கடல் அந்த அவங்களுடைய வரலாறை நமக்கு புரிய வைக்கிறார். பரமபிதா பரமாத்மாவைத்தான் ஞானக்கடல், ஞானம் நிறைந்தவர், ஆனந்தத்தின் கடல் அப்படின்லாம் சொல்ல முடியும். இந்த பரமபிதா பரமாத்மாவுடைய மகிமையை எந்த சாது சன்னியாசியும் அறியவில்லை இல்லையா? யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்க கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு சொல்லிட்டாங்க. அப்போ யாருடைய மகிமையை அவங்க பாட முடியும்? அவங்களுக்கு கடவுளே தெரியாது. அதனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தன்னையே கடவுள், சிவோகம், நானே சிவன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சிவனுடைய மகிமை, பரமபிதாவுடைய மகிமை அளவுக்கறியது. அவர் தான் மனித சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறாரு. முஸ்லீம்கள் கூட சொல்கிறாங்க, குதா கடவுள் தான் நம்மை படைத்தார், நாம் எல்லோரும் அவருடைய படைப்புகள் தான். ஸோ படைப்பவர் மட்டும்தான் வணங்கணும், படைப்பை வணங்கக்கூடாதுன்றாங்க. ஏன்னா படைப்பு இன்னொரு படைப்புக்கு ஆஸ்தியை கொடுக்க முடியாது. ஸோ அந்த விஷயம் அவங்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஸோ படைப்பவர்கிட்ட இருந்து தான் படைப்புக்கு ஆஸ்தி வருதுன்னு பாவம் யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. அந்த மனித சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கக்கூடிய சிவத்தந்தை தான் சத்தியமானவர், உயிரோட்டமானவர். அவர்கிட்ட தான் இந்த உலகத்துடைய முதல் இடைக்கடை பற்றிய ஞானம் இருக்குது. வேறு எந்த மனுஷங்கிட்டையும் இந்த ஞானம் கிடையாது. இந்த சிருஷ்டி மரத்தின் விதைக்கிட்ட தான் இந்த ஞானம் இருக்குது. அந்த விதை உயிரோட்டமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக முழு ஞானமும் அவர்கிட்ட தான் இருக்கும். அவரே வந்து
சிருஷ்டி மரத்துடைய முழு ஞானத்தையும் முதல் இடைக்கடை பற்றிய ஞானத்தை நமக்கு கொடுக்குறார். நாம் அதனால் போர்டில் எழுதி போடணும், இந்த காலச்சக்கரத்தை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக நீங்கள் தங்கயுகத்தின் உலக மகா சக்கரவர்த்தியாக ஆகலாம், அதாவது சொர்க்கத்தின் மகாராஜா ஸ்ரீ நாராயணன் ஆகலாம் அப்படின்னு போர்டில் எழுதி போடுங்க. இது ரொம்ப ஈஸியான விஷயம். பாபா சொல்லர், எவ்வளோ காலம் உயிரோடு இருக்கிறீங்களோ அவ்வளோ காலம் என்னை நினைத்து கொண்டே இருங்க. ஸோ அதுக்காக பாபாவே வந்து அந்த மகாமந்திரம் கொடுக்குறார் மண்மனாபாவை, இல்லையா? ஸோ அதுதான் நம்மளுடைய மனதை வந்து ஒழுங்குபடுத்துது. இப்போ நாம் அப்பாவை நினைக்கணும். அப்பாவை நினைக்கிறதன் மூலமாக மட்டும்தான் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படுது. ஸோ சுயம் பகவானே வந்து மனதை வசீகரிக்கக்கூடிய மந்திரத்தை கொடுக்குறார், அதுதான் மண்மனாபவை. அப்பாவை நினைக்க நினைக்க பாவங்கள் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், கூடவே சுயதர்சன சக்கரத்தையும் சுற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் மாயின் கழுத்து துண்டுபடும், இல்லையா? மாயின் தலையை துண்டிக்கிறதுக்கான ஆயுதம் இந்த சுயதர்சன சக்கரம். நான் நாராயணன், நான் நாராயணன், சாதாரண ஆத்மா இல்லை அப்படின்னு நினைத்தாலே மாயை ஓடி போயிடும். ஸோ அப்படிங்கிற வழியை பாபா கொடுக்குறார். நான் ஆத்மாக்களாகிய உங்களை தூய்மையாக்கி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன், பிறகு உங்களுக்கு சதோப்பிரதான உடல் கிடைக்கும் சத்யுகத்தில். அங்கே எந்த விகாரமும் இருக்காது. மனிதர்கள் கேட்குறாங்க, விகாரம் இருக்காது அப்புறம் எப்படி உலகம் விருத்தி அடையும் அப்படின்ட்டு. அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், ஓ நீங்கள் தேவதையை கும்பிட மாட்டீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் லக்ஷ்மி நாராயணனுடைய மகிமையை பாடுறீங்க, அவங்க சம்பூர்ண நிர்விகாரிகள்ன்ட்டு, அவங்க தான் சொர்க்கத்தில் இருந்தாங்க, அப்புறம் அங்கே எப்படி விகாரம் இல்லாமல் இருக்கும்னு கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ விகாரம் இல்லாமல் வாழ்ந்தாங்கன்றது தான் அவங்களுடைய மகிமையே, இல்லையா? ஸோ உலகத்தின் தாய் தந்தையான ஜெகத்பிதா ஜெகத்மாதா விகாரமற்றவர்கள். ஆனால் அவங்க வந்து முதல்ல அழுக்காக தான் இருந்தாங்க. இந்த ராஜயோகம் செய்து இந்த தபஸ்யை செஞ்சு தூய்மையானாங்க, சொர்க்கத்தின் எஜமானரானாங்க. நீங்களும் இப்போ தூய்மை ஆகிறதுக்காக தபஸ்யா பண்ணுறீங்க, அதாவது பாபா நினைவில் இருந்து தூய்மையாக புண்ணிய ஆத்மாக்களாக மாறுறீங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைங்களுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நம்மளும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்கிறோம். தாரணைக்கான முக்கிய சாரம், உங்களுடைய புத்தியிலிருந்து இந்த பழைய உலகம் முற்றிலும் நீக்கப்படணும் அப்படின்னா, நான் இந்த உலகத்தை சார்ந்தவன் அல்ல, பரந்தாமத்திலிருந்து அவதரிச்சிருக்கிறேன், பரந்தாமத்தில் வசிக்கிறவன், இங்கே ஒரு காரியம் செய்கிறதுக்காக வரேன் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் நடந்தாலும் சுத்தினாலும் உங்கள் மைண்டில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் உங்களுடைய வீடான சாந்தி தாமத்தையும் உங்களுடைய ராஜ்யமான சுகதாமத்தையும் நினைவு செய்து செய்து உண்மையான வருமானத்தை சேர்க்கணும். ஏன்னா நினைக்க நினைக்க உங்களுக்கு வருமானம் வருது. நான் வருமானம் சம்பாதிச்சிட்ருக்கிறேன் சம்பாதிச்சிட்ருக்கிறேன் நினைவே உங்களுடைய புத்தியை சாந்தி தாமத்துக்கும் சுகதாமத்துக்கும் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இப்படி நீங்களும் உண்மையான வருமானத்தை சம்பாதிச்சுட்டு மற்றவங்களையும் இதே மாதிரி உண்மையான வருமானம் சம்பாதிக்கக்கூடிய வழியை கற்றுக் கொடுக்கணும். நீங்கள் ராஜயோகத்தில் மூழ்கி இருந்து, அதாவது பாபா நினைவுலையும் ஆஸ்தி நினைவுலையும் மூழ்கி இருந்து உங்களை நீங்களே புண்ணிய ஆத்மாக்களாக மாறுங்க, உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களையும் மாற்றுங்க, சுதர்ஷன சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருங்க, மாயின் கழுத்து துண்டுபட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ராவணனுக்கு 10 தலை இல்லையா வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் வெட்டிக்கிட்டே இருங்க, அதாவது சுதர்ஷன சக்கரத்தை சுயதர்சன சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருங்க. வரதனம், ஒவ்வொரு காரியத்திலும் அமைதி சக்தியை பயன்படுத்தி எளிதில் வெற்றி அடையக்கூடிய பிரயோகி ஆத்மாகுங்கள். அதுக்கு விளக்கம், இப்போ காலம் மாறிட்டு இருக்குது, வாயால் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு கூட பொறுமை கிடையாது, இல்லையா? ஸோ அதுதான் நிறைய இடத்துல கிடைக்குது. ஸோ இப்போ மனிதர்கள் எல்லாத்தையும் அனுபவித்து பார்க்க விரும்புகிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அமைதியின் சக்தியை பயன்படுத்துங்க. ஏன்னா நம்ம அன்பான வார்த்தைகளின் மூலமாக அவங்களுக்குள்ள அன்பை உருவாக்க முடியுது, இல்லையா? அதே மாதிரி சுப விருப்பங்கள், நல்லெண்ணங்கள், அன்பு நிறைந்த எண்ணங்கள் இதில் நிலைச்சிருங்க. இதை நிலைத்து இதே உணர்வுகளை அவங்களுக்கும் உருவாக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்படி ஒரு விளக்கின் ஒளியை கொண்டு இன்னொரு விளக்கை நம்ம ஒளியேற்றுறோமோ, அதே மாதிரி உங்களுடைய சக்திசாலியான சுப விருப்பங்களின் மூலமாக மற்றவர்களுக்குள்ளேயும் மிக உயர்ந்த
உணர்வுகளை உங்களால் உருவாக்க முடியும். ஸோ இந்த சக்தியின் துணை கொண்டு நீங்கள் ஈஸியாக ஸ்தூல சேவையில் வெற்றி அடைய முடியும். எந்த ஸ்தூல காரியத்திலும் வெற்றி அடைய முடியும். நீங்கள் ஞானத்தை சொல்கிறது ஸ்தூலமாக சொல்கிறீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த அன்பின் அதிர்வலைகளை பரவ செஞ்சு அது என்னுடைய சகோதராத்மா. அதுக்கு தான் பாபா சொல்கிறார், என்னுடைய சகோதராத்மா பாபாவுடைய குழந்தைக்கு நான் புரிய வைக்கிறேன், ஆரம்பத்தில் தேவதையாக இருந்த குழந்தைக்கு புரிய வைக்கிறேன், அந்த உணர்வில் இருந்து புரிய வைங்க. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். ஒன்றும் இல்லை ஜோசியக்காரன், நீ உனக்கு இருக்கிறது வந்து ஸ்ரீராமருடைய ஜாதகம்னா அப்படியே சந்தோஷமாயிடுறாங்க. நீயே நாராயணன், நீயே ராமர்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அந்த பாவனையில் சொல்லணும், அந்த சந்தோஷத்தில் இல்லையா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆத்மத்திலுமே அந்த மகிமை பாடணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ கூட நம்ம சிஸ்டர் வந்து சொன்னாங்க, பிராமணர்கள்கிட்ட போய் அவங்க மகிமையை பாடிட்டு புரிய வைங்க பிரதர், ஒரு சில இடங்களில் அக்ரஹாரம் இருக்குது, இன்னமும் அதே தூய்மையை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, முதல்ல அவங்க மகிமை பாடுங்க, பாடிட்டு அப்படியே ஞானத்தை சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஸோ அந்த மகிமை பாடுறது உள்ளுணர்வோடு இல்லையா, வாயினால் பாடுறது கூடவே உள்ளுணர்வும் இருக்கிறது. ஸோ அந்த உள்ளுணர்வின் வைப்ரேஷன் அவங்கள ஏதோ ஒன்று பண்ணும். ஸோ அதையும் நீங்கள் பண்ணணும். அப்போ அமைதி சக்தியை பிரயோகப்படுத்தணும்னா கடைசி நேரத்தில் வந்து பேசுகிறதுக்கெலாம் எதுவுமே இருக்காது, அந்த ஒரு வார்த்தை மாட்டோம். எப்படி மாற்றோம் அப்படின்னா, நம்மளுடைய உள்ளுணர்வு அந்த மேஜிக் பண்ணும். கடைசியில் அது கூடமே பேச முடியாது இல்லையா, வெறும் அந்த அன்பு வேணும்னா இங்கே வந்துடுவாங்க. பாருங்கள், பயங்கர குழப்பம் வந்துச்சுன்னா போய் வள்ளலாருடைய ஜீவசமாதியில் போய் தூங்கிட்டு வராங்க, நிறைய சித்தர்கள் ஜீவசமாதியில் தூங்கிட்டு வராங்க. அப்போ அந்த அதிர்வலைகளை உணர்கிறாங்க அவங்க இல்லையா. ஸோ அவங்களாம் இறந்துட்டாங்க, இறந்ததே அதிர்வலைகளை உணர்கிறாங்கன்னா உயிரோட்டமாக இருக்கிறீங்க. அப்போ நம்ம எந்த அளவுக்கு அமைதியின் சக்தியை பயன்படுத்தி மற்றவங்கள அனுபவம் செய்ய வைக்க முடியும், அப்படியே அனுபவம் செய்ய வைங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்கள், இதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ஸ்லோகன், எல்லாருக்கும் உங்களை பிடிக்கணுமா, அப்படியே மலர்ந்த ரோஜாவாக இருக்கணும், சிரித்த முகத்தோடு அந்த எல்லார் மேலேயும் ஒரு பாசிட்டிவான கண்ணோட்டத்தோடு இருக்கணும். சும்மா எதுக்கெடுத்தாலும் வாடிட்டு இருந்தால் யாருக்கும் பிடிக்காது இல்லையா. ஸோ மலர்ந்த ஆன்மீக ரோஜாவாக எப்பவும் உங்கள் முகம் இருக்கணும், உங்களுடைய கண்கள் அந்த பரிசுத்தம் அன்பு நிரம்பியதாக இருக்கணும், அப்போ தான் உங்களை எல்லோருக்கும் பிடிக்கும். வாடிய மலரை யாருக்கும் பிடிக்காது. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா, தேங்க்யூ பாப்தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.